இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட பெட்ரோல் மீதான வரி 3 ரூபாய் குறைப்பு பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. இன்று சட்டப்பேரவையில் பெட்ரோல் மீதான வரி 3 ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தமிழகத்தில் பெட்ரோலின் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது உழைக்கும் ஏழை மற்றும் நடுத்தர மக்களிடம் ஒரு பயனுள்ள சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. எனவே இது தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இதற்கு பெரும் வரவேற்பும் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பாக பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். இல்லை, ஒன்றா சரியாக செஞ்சுட்டு வர்றார் அவர். எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் எதுவும் பண்ணணும்னு நம்புகிறோம். நாங்கள் கண்டிப்பாக பண்ணணும்னு நம்பிக்கை இருக்குது. அதான் அவங்க லுக்கிங் ஃபார்வர்டு. இல்லை, நிறைய பேர் பார்த்தா சார், நாங்கள் டெய்லி ஒரு நாளுக்கு 100-150 கிலோமீட்டர் சுற்றுறோம். எப்படி ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் போட்டாலும் ஒரு நாளுக்கு மாதத்துக்கு பார்த்தா ஒரு 4 ரூபாய் மிச்சம் ஆகுது எங்களுக்கு. கண்டிப்பாக நிறைய விஷயம் பயன்படுது சார். நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சம் தான் ஆகுது. எப்படி பார்த்தா மிச்சம் ஆகுது. ஆனால் இப்போ இருக்கிற விலை ஜாஸ்தி தான். ஃபஸ்ட்டாக 70 ரூபாய் 80 ரூபாய் போட்டிருந்தோம். இப்போ 100 ரூபாய் ஆயிடுச்சு. கொஞ்சம் படிப்படியாக குறைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். திரும்பியும் இன்னும் இது 3 ரூபான்றது ஒரு 1-5 ரூபா ஒரு 10 ரூபா கொஞ்சம் நல்லா இருக்கும். மாண்புமிகு முதலமைச்சர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே தேர்தல் வாக்குறுதியாக வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. மாதிரி பெட்ரோலை வந்து இறக்குவேன். இப்போ வந்து ஒரு 3 ரூபா இறக்குறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது. இல்லை சரி, நான் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுனுக்கிறேன். மோடி அரசர் வந்து ரொம்ப மிகுந்த நம்ம பெட்ரோல் விலை ஏற்றுறதால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மாண்புமிகு தமிழ் முதலமைச்சர் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த 3 ரூபா குறைச்சது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. ரொம்ப சந்தோஷம். இனி மேன்மேலும் வளர்ந்து நம்ம தலைவர் கலைஞர் அவர்களோட பையன் மு க ஸ்டாலின் எதை நிரூபித்ததுக்கு மிக்க நன்றி 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 நன்றி. மாதம் பட்ஜெட் போட்டு வாழ்றவங்களுக்கு இது சரிப்பட்டு வரும். ஆனால் இந்த 3 ரூபா குறைச்சது மிக மிக சந்தோஷமான விஷயம். இது இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு முன்னோடியாக முன்னோட்டத்துக்கு உண்டான வாய்ப்புகள் தமிழக முதலமைச்சர் வந்து நம்ம கொடுத்துருக்காரு. அவர் ரொம்ப மிகுந்த வாழ்த்துக்கள். இல்லை, இது ஒரு ஆறுதலான விஷயம்தான். ஏற்கனவே வந்து பெட்ரோல் விலை ரொம்ப ஜாஸ்தியிலே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். இந்த 3 ரூபா வந்து ஒரு பெரிய ஆறுதலான சமாச்சாரம் தான். இல்லை, இது நல்ல விஷயம் தானே. இது பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அதிக அளவில் ஒரு முடிஞ்சளவுக்கு ஒரு 3 ரூபா குறைச்சது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். இது இல்லை, அரசியல் நல்ல விஷயமாக தான் செயல்படுது. ரொம்ப நல்ல விதமாக செயல்படுத்துன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். பெட்ரோல் வந்து என்ன சொல்ற ரேட் கம்மி ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா டெய்லி டூருக்கு நாங்கள் போகிறோம். பர் டேக்கு நாங்கள் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் 100 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் போகிறோம். எங்களுக்கு 3 ரூபா கூட கம்மி ஆகுனா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற பெட்ரோல் விலை வந்து 103 ஏதோ சில்லற இருக்குது. அது 100 ரூபீஸ் 99 வந்தால் கூட எங்களுக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும். வண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகலாம். இன்னும் சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் பண்ணால் இன்னும் கம்மி பண்ண முடிஞ்சால் கொஞ்சம் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். 90 ரூபீஸ் கிட்டே வந்தால். ஏன்னா ஃபஸ்ட்டு 2016 வந்து ஏதோ 70-80 ரூபீஸில் இருந்தது. அதுக்கப்புறம் லாக்டவுனுக்கு அப்புறம் நல்லா ஏறி போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணால் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. ரொம்ப நல்லது இது. பெட்ரோல் குறைக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லாக்டவுனில் இந்த 100 ரூபா பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ 3 ரூபா கம்மி பண்ணால் ரொம்ப நல்லது தான். இதுவரை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 3 ரூபா குறைக்கிறதுனால உங்களுக்கு எந்த அளவில் பயனாக இருக்கும்? பரவாயில்ல, 3 ரூபாய் கம்மியாக இருந்தது. இப்போ 100 ரூபாய் போடுறது 99 வருது. இப்போ 100 ரூபாய் போட்டோம்னா 1 லிட்டர் வரும். இப்போ ஓகே, இதோட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ மக்கள் வந்து இப்போ 2 வீலர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.